ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரிஸ்ட் டைம்ஸ். டுடே ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போகிறோம். ஸோ நம் முன்னாடியே பிக்சர் பார்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜூக்கு போகிறோம்னு நினச்சிருப்பீங்க. ஜூக்கு இல்லைங்க, அனிமல்ஸ் ஃபார்முக்கு தான் போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மதன ஜெயத்தில் நிறையா ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு ஃபார்ம் தான் அனிமல்ஸ் ஃபார்ம். இப்போ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ அனிமல்ஸ் ஃபார்முக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய கோழி, சேவல் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோழி முட்டை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நாட்டுக்கோழியுமே கிடைக்கும். நம்மெல்லாம் நினைப்போம் ஊரில் வந்து ஊரில் தான் நாட்டுக்கோழி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபார்மில் வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி முட்டை இது எல்லாமே கிடைக்கும். அவங்களே வந்து கோழி வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துடுவாங்க. அப்புறம் இங்க வாத்து இருக்கு. ஸோ வாத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால ஸோ இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஆட்டுக்குட்டி இருக்குது, வெள்ளாடு, செம்மறியாடு, அப்புறம் காது நீளமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்டுக்குட்டி எல்லாமே இருக்கு. ஸோ இங்க வந்து லோக்கல் ஆடு வந்து லோக்கல் ஆடு தான். ஆனால் வந்து லோக்கல் ஆடு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், காசு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. இங்கே தான் வாத்து வந்து நல்லா ஸ்விம் பண்ணுறது மாதிரி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் அந்த பக்கம்லாம் நல்லா பச்சை பசீல்னு சூப்பராக இருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு மான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து நாய் வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த நாய் வந்து பார்க்கும்போது அப்படியே ஓநாய் மாதிரியே இருந்துச்சு. நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க நாயில். அப்புறம் வந்து மன்கி வந்து ஒரு ரெண்டு மூணு மன்கி இருந்துச்சு. ஃபஸ்ட்டுலாம் இங்கே வந்து அனிமல்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இப்போ ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஹார்ஸ்லாம் இருக்கும் இங்கே. அப்புறம் டான்கி, டான்கி வந்து நம்ம ஊரில் பொதி சுமக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதே தான் ஃபார்மில், இங்கே வந்து டெய்ட்ஸ் ஃபார்மில் நிறையா டான்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரே ஒரு ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து நிறைய கின்னி கோழி இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஆட்டுப்பால் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே கோழியும் சேவலும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ மான் வந்து இந்த பக்கம் இருக்குது, நம்ம அந்த பக்கம் எடுக்கும்போது கரெக்டாக இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து மான் வந்து சூப்பராக தெரியுது. அப்புறம் இங்கே ஜெர்சி மாடும் இருந்துச்சு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து கவ் மில்க்கும் வாங்கிக்கலாம். இங்கேயுமே நிறைய மாடு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 10 மாடு கிட்ட தான் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து லெமன் ட்ரீ இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய லெமன் வந்து காஞ்சு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 4 லெமன் வந்து நான் வந்து பறித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.